ஸ்டார்ட்அப் நிறுவனங்களை தொடங்குவதில் நம் நாடு முன்னணியில் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் 28வது மாநில மாநாடு திருநெல்வேலியில் இன்று தொடங்கியது. வைய தலைமையை கொள்ளும் சுயசார்பு பாரதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் முதல் நாளில் உரையாற்றிய அவர், கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியால் உலகம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது. உலகம் இன்றைக்கு இந்தியா என்ன சொல்லுகிறது, பாரத தேசம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உற்று நோக்குகிறார்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா உலகத்திலேயே இன்னைக்கு 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிற ஒரே நாடு நம்மளுடைய பாரத நாடு, நம்மளுடைய தேசம்தான். 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், ஒன்று ரெண்டல்ல, 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள். யாரு, சாதாரண நம்மளுடைய இளைஞர்கள் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பெரிய நிறுவனங்கள் கிடையாது. இதுல முதல் முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஆரம்பிக்கிறது. 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஆரம்பித்து இன்றைக்கு உலகத்திற்கே அவர்கள் வந்து நம்மளுடைய ஆளுமையாக இருக்கின்றோம் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல. சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் கொள்கை திறமையை வளர்த்துக் கொள்ள தேசிய கல்விக் கொள்கை வழி செய்வதாக அவர் தெரிவித்தார். உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளதாக கூறிய எல் முருகன், கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியா அசுர வளர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் தமிழக பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், ஏபிவிபி அமைப்பின் அகில இந்திய முன்னாள் தலைவர் சுப்பையா சண்முகம், தென் தமிழக மாநில தலைவர் சபிதா, மாநில செயலாளர் கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.